ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரெட்டகேஸ் நானரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டாபிக் பற்றி பேச போகிறோம். பார்த்தீங்கன்னா, துபாயில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ், ஒரு ப்ரீவியஸாக ரெக்யூர்மெண்ட்டில் எந்த வித ஏஜென்ட், ப்ரோக்கர், ட்ராவல்ஸ், யாரையும் எந்த வித இன்டர்மீடியட் காண்டாக்ட் பண்ணாமல் யாருக்கும் பணம் கொடுக்காமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜாப்க்கு நம்ம எப்படி டேரெக்டாக அப்ளை பண்ணுறோம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோ பண்ண சொல்லி எனக்குள்ள தட்டை எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகன் வெல்கம் டு ரெட்டகேஸ். நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன அப்டேட். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட மெம்பர் ஆகிட்டிங்கன்னா ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்குள்ள வந்து டேரெக்டாக கிளைண்ட் இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டுருக்காங்க. என்ன பிளேஸில் இன்டர்வியூ நடக்குது, என்ன டேட்டில், என்ன சாலரியில், ஸோ டேரெக்டாக இருக்கக்கூடிய கம்பெனி இன்டர்வியூ பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கார்டு வந்து ஒர்க் ஆகல ஜாயின் ஆப்ஷனில் வந்து சேரும்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்படின்ற மாதிரி உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க ஆஃபீஸில். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, துபாயில் இருக்கக்கூடிய ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ், எந்த வித இன்டர்மீடியட் ப்ரோக்கர் யாரும் காண்டாக்ட் பண்ணாமல் இந்த ப்ரீவியஸாக ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்குடைய நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் செக்ஷனோட டவுட் செக்ஷன் பார்த்துக்கலாம். ரெகுலராக போகிற வீடியோஸில் பார்த்திங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் நிறைய பேர் இந்த பையன் டவுட் கேட்டுருக்காங்க. ஸோ என்ன டவுட்ன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எடுத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், எடுத்து நான் அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். ஓகே, இவர் என்ன டவுட் கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இப்போ நான் வந்து ஃபாரின் ஜாப்புக்கு போயிட்டேன், பட் இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த ஜாப் வந்து பிடிக்கல, அதாவது எனக்கு ஒரு சொன்ன வேலை ஒன்று, அங்கே கிடச்ச வேலை ஒன்று, அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்படின்னா எப்படி நான் மேனேஜ் பண்ணுறது, எப்படி நான் அடுத்த ஜாப்க்கு ஷிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு கல்ஃப் கண்ட்ரிக்கு போகிற நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கு பாதி பேருக்கு இந்த ப்ராப்ளம் சிச்சுவெலாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் என்ன ஃபேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போது ஒரு ஜாப்பில் போயிட்டு அந்த ஜாப் செட் ஆகலை அப்படின்னா, ஒன்று அவங்க ஊருக்கு தான் வரணும் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணாங்க அப்படின்னா, லேபர் கோர்ட் மூலயமா, லேபர் கோர்ட்னு அங்கே ஒரு விஷயம் இருக்குது, அந்த காண்டாக்ட் பண்ணி அது மூலியமாக வந்துடலாம் வெளியில். அப்படி ஒரு வேலை ஜாப் தான் மெயினான விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அங்கே இருந்து தயவு செய்து அந்த ஜாப்பை எப்படியாவது கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு, ஸோ அந்த விசா பீரியட் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இருக்கும், அந்த விசா பீரியட் மூணு மாதம், அந்த முடியறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி வேறு ஜாப் நீங்கள் வெளியில் போய் ட்ரை பண்ண ஆரம்பித்து அந்த ஜாப்பில் நீங்கள் மாறுறதா ரொம்ப சேஃப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் அங்கே போயிட்டு இருக்கிறப்ப தான் உங்களுக்கு லைவாக நிறையா கம்பெனிஸ் ஏறி இறங்குறதுக்கு காண்டாக்ட் நிறையா கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த ஜாப்பில் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி திரும்பி நீங்கள் ரிட்டன் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா, திருப்பி உங்களுக்கு மறுபடியும் ஒரு விசிட்டிங்லேயோ இல்லை டூரிஸ்ட் விசா போட்டோ இல்லாத்தையும் அடுத்த ஜாப்புக்கு தான் ட்ரை பண்ணி தான் நீங்கள் அந்த கண்ட்ரிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு வாட்டி போயிட்டு பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டு, ஸோ உங்களுடைய அந்த ஏற்பட்ட நிலைமை வந்து அடுத்த போகக்கூடிய கம்பெனிகிட்ட தெளிவாக சொல்ல, இந்தமாதிரி நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஜாப் மாறிக்கிறது ரொம்ப பெட்டரான விஷயம். ஸோ பொறுமையாக இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஜாப் மாற்றிக்கோங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல்யூஷன். இல்லாட்டி பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. ஓகே, இந்த வீடியோ எல்லாம் சொல்லப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எடுத்து கமெண்ட் சொல்லுங்கள், அடுத்து நான் வீடியோவில் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபைனல் அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, துபாயில் இருக்கக்கூடிய ஜேஎம்எஸ்னு சொல்லிட்டு ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான், இங்கே இருக்கக்கூடிய ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஓப்பன் கால் ஃபார் ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன்ஸில், மேனுஃபேக்சரிங்ஸில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில், மெயின்டென்ஸில், மேனேஜ்மெண்ட்டில், இந்த மாதிரி ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய போஸ்டிங் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ண முடியும். இது மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, எந்த வித இன்டர்வியூ ப்ரோக்கர் யாருமே கிடையாது, நீங்கள் டேரெக்டாக கம்பெனி தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, எப்படி இந்த ஜாப்லாம் நம்ம அப்ளை பண்ணுறது, இந்த கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழ் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் விசிட் பண்ணி போனதுக்கப்புறம் மேலே மூணு கோடு மறக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா கேரி ஆப்ஷனுக்குள்ள போங்க. கேரி ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட டீடெயில்ஸ் எல்லாமே கேட்கும், உங்கள் நேம், அவங்க ரிசியூமு, அவங்க சிவி காப்பி என்னென்ன இருக்குன்றது, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் மெயில் ஐடி எல்லாமே மெசேஜ்லாம் கொடுங்க. ஸோ அதில் இருக்கப்படி ப்ராப்பரான டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் சிவி காப்பி பெர்ஃபெக்டாக வச்சு அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த சிவினா என்னன்றது தெரில, கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சிவினா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ரிசியூம் பயோடேட்டா மாதிரி தான் சிவியுமே கரெக்டாக விட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த சிவி காப்பி பெர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களை ஜாப்ல செலக்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிறேன், உங்களை முன்னப்பின யாருமே எந்த கம்பெனிலையுமே பார்க்க போகிறது கிடையாது, யாரும் தெரிஞ்சவங்களும் கிடையாது. இந்த சிவி காப்பியில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரெசென்ட், நீங்கள் ப்ரெஷர் இருந்தால் கூட ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களை பற்றி அழகாக நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இந்த சிவி காப்பி வேணும்னு நினச்சிங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு, ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் டெமோ காப்பி தரேன். இதை வச்சுட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபோன் காலில், வீடியோ காலில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா அடுத்த இன்டர்வியூ ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்வியூ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண சொல்லி இருக்க பற்றி நான் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன், நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்க. இந்த மெத்தெல்லாம் பயன்படுத்துவாங்க. எந்த வித இன்டர்மீடியட் ப்ரோக்கர், ட்ராவல்ஸ், யாருக்கும் பணம் கொடுக்காம இந்த மாதிரி ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் போடப்பட்ட எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா, ஃபாரின் ஜாப்லாம் எப்படி நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணுறோம்னு சொல்லி தான் நம்ம எல்லா வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள், இது மூலியமாக உங்களுக்கு பெட்டர் ஜாப் கிடைக்கிறது. கங்க்ராட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் ஒரு லைக் கூட சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா நீ கொடுக்குற ஒரு லைக் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோ பண்ணி சொல்லி எங்களோட தட்டை எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். ஹரிடெக்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. பார்த்தா நம்ம போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.